அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிளஸ் டூ அக்கௌண்டன்சில தேர்ட் சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஃபண்டமெண்டல் இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராடக்ட் மெத்தட்ல எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எதுக்காக கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பிசினஸ்க்கு கேபிட்டல் கொடுக்கறாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் கேபிட்டல் சொல்றோம். அதே மாதிரி அந்த கேபிட்டல் இருந்து அவங்க வந்து பர்மனண்டாவோ மந்த்லியோ அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணாங்கன்னா அதுதான் வந்து டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப கேபிட்டலுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோமோ அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் எடுக்கிற அந்த டிராயிங்ஸ்க்கும் என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பே பண்ணணும். சரிங்களா, அது எப்படி அப்படின்றத பத்தி பாக்கலாம். இப்ப வந்து சந்தோஷ் அப்படின்ற பார்ட்னர் வந்து என்ன செய்யறாரு, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்காரு. இவர் வந்து அக்ரிமெண்ட் இருக்கு ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீட். ஒப்பந்தப்படி என்ன செய்யறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து சார்ஜ் அட் 6% பர் ஆனம், வருஷத்துக்கு 6% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சொல்றாங்க. டியூரிங் த இயர் எண்டட் இயர் எண்ட் டேட் வந்து 31st December 2018. நம்ம எப்பவுமே இயர் எண்ட் டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஹி வித்ட்ரா ஆஸ் ஃபாலோஸ். அவர் என்ன செய்யறாரு, February 1st 2000 எடுக்கிறாரு, May 1st 10,000, July 1st 4,000, October 1st 6,000 எடுக்கிறாரு. கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம வந்து அது ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வந்து ஓப்பனிங்ல எவ்வளோ எடுத்தாங்க, க்ளோசிங்ல எடுத்தாங்க, மிடில் எடுத்தாங்கன்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா 6 month கொடுப்பாங்க, 3 month once கொடுப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி வந்து டேட் கொடுத்து இப்படி கொடுத்துட்டாங்கனாலே அது வந்து ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ப்ராடக்ட் மெத்தட்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா காலம் ஓபன் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த டேட் ஆஃப் டிராயிங்ஸ், அமௌண்ட் வித்ட்ரான், பீரியட் அப் டு December 31st. அதாச்சு இங்க டிசம்பர்னு இருக்கா, நான் டிசம்பர் போறோம், மார்ச்னு இருந்தா மார்ச்னு போடணும். ப்ராடக்ட் இப்ப வந்து என்ன செய்யணும், எண்ணிக்கை எடுக்கிறாங்க, எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறாங்க, இப்போ இந்த டேட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை மாசம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பீரியட் போடணும் மந்த்ல. அதுக்கப்புறம் அமௌண்ட் வித்ட்ராவும் இந்த பீரியடும் மல்டிபிளிகேஷன் பண்ணி போடுறதுதான் வந்து ப்ராடக்ட். சரிங்களா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2000 எடுக்கிறாரா பிப்ரவரியில, இப்போ பிப்ரவரி டு டிசம்பர் வரைக்கும் 11 month ஆகுதுங்க, ஜனவரி 1 month போகுது. அப்போ பிப்ரவரி டு டிசம்பர் வரைக்கும் 11 month, 2000 × 11 = 22,000. அதே மாதிரி மே மந்த் எடுக்கிறார், 10,000 எடுக்கிறார். அப்போ அமௌண்ட் எவ்வளோ எடுக்க, வித்ட்ரால பார்த்தீங்கன்னா 10,000 போடுறோம், மந்த்தில் பார்த்தீங்கன்னா மே டு டிசம்பர் எத்தனை மாசம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 8 month வருதுங்களா, மார்ச், ஏப்ரல், மே, 5 months போச்சுன்னா பாருங்க இது எத்தனை மாசம் வந்து, 8 month வந்ததுன்னா 10,000 × 8 அதை மல்டிபிளிகேஷன் பண்ணா 80,000. அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் கால்குலேட் பண்ணி போடணும். இப்போ July 1st to December, October to December, 3 month வரும். இப்போ 6,000 × 3 = 18,000. அதுக்கப்புறம் சம் ஆஃப் ப்ராடக்ட், இங்க இந்த டோட்டல் வந்தது இல்லைங்களா, மல்டிபிளிகேஷன் பண்ணி போட்டோம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ண ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் மெத்தடுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் என்னன்னா, இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6%, இப்போ 6/100 × 1/12. ப்ராடக்ட் மெத்தனாலே 1/12, அது ஒரு ஃபார்மேட். இப்போ இதை நம்ம அடிச்சு போட்டோம்னா கிடைக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். சரி, இப்போ பார்க்கலாங்களா. இப்போ வந்து February 1st இந்த மாதிரி காலம் ஓப்பன் பண்ணிக்கணும், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ப்ராடக்ட் மெத்தடில். February to December வரைக்கும் 11 month. அடுத்து மே ஃபர்ஸ்ட் டு டிசம்பர் வரைக்கும் 8 month, July 1st to December 31st வரைக்கும் 6 month, October to December வரைக்கும் 3 month. இந்த மாதிரி போட்டுடணும் டேட்டு, அமௌண்ட் வித்ட்ரா, அடுத்து மந்த்து எத்தனை மந்த் ஆகுது, February to December போட்டுட்டு
என்ன செய்யணும் 2,000 × 11 = 22,000, 10,000 × 8 = 80,000, 4 × 6 = 24,000, 6 × 3 = 18,000. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,44,000 வருது. நீங்கள் மேக்ஸிமம் இப்படியே எடுத்து எழுதி ஆட் பண்ணுறதை விட இப்படியே ஆட் பண்ணுங்கள். இப்போ 8 × 2 = 10, 14, 4 போட்டுருவோம் மிச்சம். இங்கே பார்த்தீங்கன்னா 10, 12, 13 அங்கிருந்து ஒரு 14. ஓகே, இப்போ 10, 14, 14 = 4 போட்டுருங்க மிச்சம் 1, 3, 11, 13, 14 போட்டாச்சு. அப்போ 1,44,000. சரிங்களா? இப்போ பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ? 1,44,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100, 6% இன்ட்டு 1/12 ஃபார்மேட் ப்ராடக்ட் மெத்தட்க்கு. இப்போ 1,44,000 கூட இன்ட்டு டிராயிங்ஸ் போட்டாச்சு, இது போட்டாச்சு. இப்போ என்ன செய்யறோம், 6 வந்து 12 டூ டைம்ஸ் அடங்குது. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடும். 2 வந்து 14 7 டைம்ஸ், 4 2 டைம்ஸ் இந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். 720 ஆன்சர். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? நன்றி, வணக்கம்.